கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நம்முடைய தியானத்திற்காக 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 13 வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Yesterday we told that we will be meditating and finding out the answer for 5 questions in these days. நேற்று உங்களுக்கு நான் சொன்னது போல இந்த 5 நாள் வேத பாடத்திலும் கூட 5 கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முறையிலே நம்முடைய வேத பாடம் அமைந்திருக்கும் என்று நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன். The first question was, are we really in the end time? முதலாவது கேள்வி, நாம் உண்மையிலே கடைசி நாட்களிலே இருக்கிறோமா என்பது. Or is there any other time we can expect? வேறு எதையும் நாம் எதிர்பார்க்க வேண்டுமா என்று நாம் நேற்று தியானித்தோம். What is the proof that we are in the last days? நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம் என்பதற்கு ஆதாரம் என்ன, நிரூபணம் என்ன என்பதை குறித்தும் நேற்று நாம் தியானித்தோம். Yesterday scripturally historically we were able to find out that we are in the last hour. வேதத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் நாம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம் என்பதை நேற்று நாம் தியானித்தோம். And our proof, our stand is only the word of God. அவருடைய நம்முடைய ஆதாரம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையே. The second question that we are going to meditate today is, இன்று நாம் தியானிக்க போகிற இரண்டாவது கேள்வி, Can we meet God by our merit or by mercy? நம்முடைய மேன்மையின் காரணமாக நாம் ஆண்டவரை சந்திக்க முடியுமா அல்லது அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக அவரை சந்திக்க முடியுமா என்பதை நாம் தியானிக்க போகிறோம். If it is mercy, where can we start that work? இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் அவரை நாம் சந்திக்க முடியும் என்று சொன்னால் நாம் எப்பொழுது எங்கே அதை துவக்குகிறோம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். And there are doctrines and absolute truths. Can we break it? Can we adjust and according to our need? மாறாத சத்தியங்கள், மாறாத பிரமாணங்கள் நமக்கு இருக்கின்றன, உபதேசங்கள் இருக்கின்றன, அவற்றை நாம் தகர்த்து விட முடியுமா, அவற்றை உடைத்து விட முடியுமா என்பதையும் நாம் தியானிக்க வேண்டும். And God willing, tomorrow we'll meditate. Is God willing to heal all our sicknesses? தேவனுடைய சித்தமானால் நாளை நாம் தேவன் மனிதனுடைய நோயை குணமாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரா என்பதை குறித்து நாம் நாளை தியானிக்க போகிறோம். Does God always want us to be low or go up in our spiritual as well as a material life? நாம் எப்பொழுது ஒரு தாழ்ந்த நிலவரத்திலேயே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா, இல்லையே நாம் அதிலிருந்து வளர்ந்து வளர்ந்து செல்ல வேண்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் வளர்ந்து செல்ல வேண்டும், மேலான இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா என்பதை குறித்தும் நாம் நாளை தியானிக்க இருக்கிறோம். And then fourth question, is there any hope for our body? நான்காவது கேள்வி, நம்முடைய சரீரத்திற்கு ஏதேனும் நம்பிக்கை இருக்கிறதா என்பது அடுத்த கேள்வி. What is the guarantee that this body will be changed into glorious body? இந்த சரீரம், இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம் என்பதையும் நாம் தியானிக்க இருக்கிறோம். And last question is rapture, is it a fiction or a fact? ஐந்தாவது கேள்வி, தேவனுடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற காரியம் அது கட்டுக்கதையா அல்லது சத்தியமா என்பதை தியானிக்க இருக்கிறோம். Who can go, when, how? யார் தேவனுடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதையும் தியானிக்க இருக்கிறோம். And glories of heaven, are we imagining or real or the real fact? பரலோகத்திலே நாம் அடைந்து கொள்ள போற மகிமை என்பது ஒரு கற்பனையா அல்லது சத்தியமா என்பதையும் அதோடு இணைந்து நாம் தியானிக்க போகிறோம். So when you come regularly for these studies, you will be able to find the answer for this. ஆகவே இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக வருவீர்கள் என்று சொன்னால் இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதிலை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். So today's question is, can we approach God by a merit or by mercy? நம்முடைய மேன்மையான காரியத்தின் நிமித்தமாகவா
அல்லது இரக்கத்தின் நிமித்தமாக நாம் தேவனை சந்திக்க போகிறோமா என்பது நம்முடைய இன்றைய தியானத்திற்குரிய கேள்வி. In the Garden of Eden, Satan brought one temptation to Eve. ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் ஒரு சோதனையை கொண்டு வந்தான். That is, if you eat the fruit, your eyes will be open. You will be like gods. விளக்கப்பட்ட கனியை நீ புசித்தால் நீ சாகவே சாவதில்லை. புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீர்கள் என்று சாத்தான் ஒரு வஞ்சனையான காரியத்தை கொண்டு வந்தார். The question is, if you come to that equal status, you need not obey, you need not be submissive to God. அதனுடைய உள் அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவனுக்கு சமமாக நீ வந்துவிட்டால் அவரோடு நீ இணைந்து இருக்கலாம் அவரோ இருக்கலாம் என்பதுதான் அதனுடைய பொருள். So Eve fell or was deceived, and she also brought Adam to that deception. அந்த அதை கொண்டு வந்தது நிமித்தமாக அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் வஞ்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். From that time onwards, man's one aim is to always stand equal and try to bargain with God. அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற ஒரு காரியம், அந்த நிலவரத்திலிருந்து தேவனுக்கு சமமாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே மனிதன் இருந்தான். அவரோடு எந்த ஒரு காரியத்திற்கும் என்னென்ன காரியத்தை நீர் செய்தால் நான் என்னென்ன காரியத்தை நீர் செய்ய வேண்டும் என்று ஒரு பேரம் பேசுகிற ஒரு நிலவரத்திலேயே மனிதன் வந்துவிட்டான். Generally all the religions follow three important things. எல்லா மதத்திலும் காண்கிற ஒரு முக்கியமான மூன்று முக்கியமான காரியங்களை நாம் காண்கிறோம். One is good works. ஒன்று நற்கிரியை. I do good works, definitely God will be pleased. நான் நற்கிரியைகளை நான் செய்கிறேன், ஆகவே கட்டாயம் ஆண்டவர் எனக்கு நன்மையானதை செய்வார் என்ற ஒரு எண்ணம். Second, I learned the scripture and I got knowledge, and because of the knowledge God will be pleased with. தேவனை அறியும் அறிவிலே நான் நன்றாக வளர்ந்திருக்கிறேன், எனக்கு அவரை நன்றாக தெரியும், ஆகவே அந்த அறிவின் மூலமாக அவர் எனக்கு நன்மை செய்வார் என்ற ஒரு எண்ணம். And third, I go to pilgrimage, go to what they call rivers and mill, hills and very vast places, and I take holy bath. Because of that, I will become holy. மூன்றாவது காரியம் புனித யாத்திரைகளை மேற்கொள்வது. அந்த முக்கியமான புனித நதிகளிலே போய் நீராடுவது, தங்களை மூழ்கிக் கொள்வது, இப்படி போன்ற கிரியைகள் நிமித்தமாக புனித யாத்திரையின் மூலமாக தேவனை அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம். Somehow man wanted to be bargain with God. ஆகவே மனிதன் இப்படிப்பட்ட அவனுடைய கிரியைகளின் நிமித்தமாக தேவனோடு ஒரு பேரம் பேசிக் கொள்ள அவன் விரும்புகிறான். The word mercy they cannot understand. இரக்கம் என்ற சொல்லை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறதில்லை. In the river Ganges, by that side, an old woman was bathing. கங்கை நதியிலே ஒரு 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 பெண்மணி ஒரு ஒரு தாய் குளித்துக் கொண்டிருந்தாள். And she slipped and fell into the water. அவள் அதில் அந்த நதியிலே வழுகி அந்த ஆற்றில் விழுந்து விட்டாள். There was a prince riding on a horse. ஒரு இளவரசன் அந்த வழியாக வந்தவன், குதிரையிலே வந்தவன் அதை கண்டான். He saw and jumped into the water and saved that old woman. அவன் அந்த கங்கை நதியிலே பாய்ந்து அந்த அடித்து கொண்டு போன அந்த பெண்ணை அவன் பாதுகாத்துக் கொண்டான். After that, after gratefulness, she took a brass chambu and filled with copper coins and gave it to the prince. அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த அம்மை அந்த தயார் செய்த ஒரு காரியம், ஒரு வெங்கல செம்பிலே அதை காப்பர் அதை செம்பு நாணயத்தால் நிரப்பி தன்னுடைய நன்றியை காட்டும் வகையிலே அந்த இளவரசனிடத்திலே அதை கொடுத்தாள். The prince told, I did not save you for this copper coins. இந்த காப்பர் நாணயத்திற்காக இந்த நாணயத்திற்காக நான் உன்னை காப்பாற்றவில்லை. I saved you out of pity. இரக்கத்தின் நிமித்தமாக நான் உன்னை பாதுகாத்தேன். So he took some gold coins from his bag pocket and filled that what they call chambu with all the gold coins. அவன் தன்னுடைய பையிலிருந்து தங்க நாணயங்களை எடுத்து அந்த செம்பு அவள் கொடுத்த அந்த செம்பை அந்த தங்க நாணயத்தால் நிரப்பி மீண்டும் அதை அவளுடைய கரத்திலே கொடுத்தான். In one way or other, we also try to do the same thing. நாமும் அதைத்தான் நாம் செய்ய விரும்புகிறோம். We always try to offer some copper coins and expect some grace or mercy from நாம் ஏதாவது அந்த செம்பு நாணயங்களை கொடுத்து நாம் அதற்கு பதிலாக ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்ற எதிர்பார்ப்போடு நாம் காரியங்களை செய்கிறோம். It's not so. அது அப்படி அல்ல. Kindly read Romans 9 chapter 16th verse. ரோமர் 9 அதிகாரம் 16 வசனம். ஆவியால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம்.
So then it is not of him that willeth, nor of him that runneth, but of God that showeth mercy. And Ephesians 2nd chapter 8 and 9. எபேசியர் 2 8 9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. For by grace are ye saved through faith, and that not of yourselves, it is a gift of God. Not of works, lest any man should boast. And Titus 3rd chapter 5th verse. தீத்து 3rd அதிகாரம் 5th வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். Not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost. So remember always, you can never obtain anything by merit, by only the mercy of God. ஆகவே மேன்மையான காரியங்களை நீங்கள் செய்வதின் நிமித்தமாக நீங்கள் எதையும் தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று தயவு செய்து நீங்கள் நினைக்காதீர்கள். You may observe a strict disciplined life. உங்களிடத்திலே ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை ஒருவேளை உங்களிலே இருக்கக்கூடும். You may be following certain rules and regulations. சில சட்டத்திட்டங்களை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்றுகிறவர்களாக ஒருவேளை நீங்கள் இருக்கக்கூடும். But that will never give you that hope of salvation. ஆனால் ரட்சிப்பின் நம்பிக்கையை இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வராது. It's only by mercy. அது தேவனுடைய மகாபிரிய இரக்கத்தால் மாத்திரமே சாத்தியமாகும். Sad to say, many of us Pentecostal children of God, we are forgetting that word mercy. நம்முடைய பெந்தேகோஸ்த் சபையை சேர்ந்தவர்கள் கூட இந்த நாட்களிலே இரக்கம் என்ற அந்த காரியத்தை மறந்து விட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். We think that we have done something and God has blessed us. நாம் ஏதோ சில நல்ல காரியங்களை செய்கிறோம், ஆகவே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். It's not so. அது அப்படி அல்ல. It's only by mercy. அது தேவனுடைய மகாபிரிய இரக்கம். That's why Paul says, you may will, you may run, but the one who shows the mercy. ஆகவே பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று அவர் சொல்கிறார். Now if that is mercy, where can we obtain that mercy? இரக்கம் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால் இரக்கத்தை நாம் எங்கிருந்து பெற்றுக் கொள்ள முடியும்? How we can obtain that mercy? எப்படி நாம் இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள முடியும்? In Matthew's Gospel 5th chapter verse 3 we read. மத்தேயு சுவிசேஷம் 5th அதிகாரம் 3rd வசனத்திலே நாம் வாசிக்கிற காரியம், Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of God. ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். The word poor means helpless. எளிமை என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு சரியான ஒரு அர்த்தம் உதவியற்ற ஒரு நிலவரத்திலே இருக்கிற ஒரு காரியம். When you come to the place of helplessness, God begin to bless you. உங்கள் நீங்கள் ஒரு உதவியற்ற நிலவரத்துக்கு நீங்கள் வருகிற போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். Or in other words, your extremity is God's opportunity. உங்களுடைய ஏழாமையின் எல்லைக்கு நீங்கள் வருகிற போது தேவனுடைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்க அவர் தொடங்குகிறார். A boy was standing playing near the seashore, and he was swept by the sea waves. கடற்கரை ஓரத்திலே ஒரு சிறு பையன் விளையாடி கொண்டிருந்தான். ஒரு பெரிய அலை வந்து அந்த சிறு பையனை உள்ளே இழுத்து சென்று விட்டது. There was a young man, strong man, reading a book. People called him, please go and save that boy. ஒரு மனிதன், ஒரு நல்ல நல்ல ஓட்டசாட்டமான ஒரு மனிதன், ஒரு வாலிபன், பலசாரியான மனிதன், ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டு அந்த கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டார். அங்கே இருந்தவர்கள் அவனை சொல்லி, நீ போய் அந்த பையனை பாதுகாத்து அவனை காப்பாற்று என்று குரல் கொடுத்தார்கள். அவன் செய்யவில்லை. First time the boy went in, he did not get it. அவன் உள்ளே சென்று அந்த பையன் மீண்டும் அவன் திரும்பி வரவில்லை. And second time he got into the water. The second time he was immersed in the water, again this young man did not jump. இரண்டாவது முறையும் அடித்து செல்லப்பட்ட பையன் அவன் மேலே வந்து பழையபடியும் மூழ்கினான். அதை குறித்து சொன்ன பிறகும் கூட அவன் எழுந்து போய் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. Third time he jumped into the water and got it. மூன்றாவது முறை அவனை பார்த்தபோது அவன் ஓடி போய் கடலுக்குள்ளே பாய்ந்து அவனை பாதுகாத்தான். They asked him, why you waited for three times, third time? நீ மூன்றாவது முறை வரைக்கும் உனக்கு குரல் கொடுத்தும் கூட ஏன் நீ அவனை போய் காப்பாற்றவில்லை என்று அவனை கேட்டார்கள். He said, I am a strong man.
I'm a strong man. நான் ஒரு பலசாலியான மனிதன் தான். But in the water, that young fellow will be more stronger than me. ஆனால் தண்ணீரிலே அந்த சிறு பையன் என்னை விட பலசாலியாக இருப்பான் என்று பதில் சொன்னான். So I waited till he come to the end of his strength. ஆகவே அவனுடைய பலத்தை இழக்கிற வரைக்கும் நான் காத்திருந்தேன் என்று அவன் பதில் சொன்னான். So until and unless you come to the place, Lord, I'm helpless. ஆகவே நீங்கள் ஆண்டவரே நான் உதவியற்ற நிலவரத்திலே இருக்கிறேன் என்ற இடத்திற்கு நீங்கள் வராத வரை God's mercy or God's blessing can never be upon. இரக்கம் தேவனுடைய இரக்கம் உங்களை வந்து சந்திக்க முடியாது. Now many people say we Christians are teach sin and the sinners like that. சாதாரணமாக ஒரு கருத்து என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் பாவத்தை குறித்தும் பாவ செயல்கள் பாவிகளை குறித்தும் பாவ செயல்களை குறித்துமே போதிக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. Because generally they think there is no one called sinner, whatever he does it's because of his karma or whatever that is written in the faith. அவன் என்ன செய்தாலும் சரி அவன் பாவி என்று அவனை சொல்ல முடியாது. அவன் செய்த வினையின் பயனாக செயலின் பயனாக அவன் கர்ம என்று சொல்லுகிற அந்த வினையை அவன் ஏற்றுக்கொள்கிறான் என்று கருதப்படுகிறது. Suppose a dog bites you. உதாரணமாக ஒரு நாய் உங்களை கடித்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். You won't arrest a dog. அந்த நாயை போய் நீங்கள் கைது செய்ய முடியாது. But if a man bites you, ஆனால் ஒரு மனிதன் உங்களை கடித்து விட்டானால், that man is arrested. அந்த மனிதன் அவன் செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்படுகிறான். Why? ஏன்? A dog is not responsible. அந்த நாய் அவனை கடித்ததற்கு அது பொறுப்பல்ல. But you as a man, you are responsible. ஆனால் நீ ஒரு மனிதன், நீ இப்படிப்பட்ட தவறுக்கு நீ குற்றவாளி, நீ பொறுப்பாளி என்று கருதப்படுகிறது. Three ways you can what you call analyze your life. மூன்று வகையிலே நீங்கள் சொல்லுகிற பொய்யை நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம். In Romans 2nd chapter 15th verse, ரோமர் 2nd அதிகாரம் 15th வசனத்திலே, every man has got a conscience. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனச்சாட்சி இருக்கிறது. The conscience says this is right and that is wrong. மனச்சாட்சி சொல்லுகிறது இது சரியானது இது தவறானது என்று அந்த மனச்சாட்சி சுட்டி காட்டுகிறது. So you need not have any other thought that your very conscience can tell you this is right and that is wrong. ஆகவே நம்மிலே இருக்கிற மனச்சாட்சி ஒரு காரியத்தை நாம் செய்கிற போது இது தவறு இது சரி என்று அது நமக்கு சுட்டி காட்டும். But at the same time conscience also can mislead you. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய மனச்சாட்சியும் கூட சில வேளைகளிலே நம்மை தவறான வழியிலே நடத்தி சென்று விடும். If you ask a man in the Greenland, Eskimo man, is it sin to come to kill an animal? எஸ்கிமோ ஜாதி மக்களுடைய உள்ள ஒரு காரியம் ஒரு மிருகம் அவளை கொல்ல வருமானால் அவனிடத்திலே ஒரு மிருகத்தை கொல்லுவது பாவமா என்று அந்த எஸ்கிமோ மக்களிடத்திலே கேட்டால் நான் அது செய்வது பாவமே அல்ல நான் அதை கொன்றுதான் நான் அதை புசிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுவான். ஆனால் ஒரு புத்த மத சகோதரனையோ அல்ல ஜைன மத சகோதரனையோ இதை குறித்து நாம் கேட்டால் ஒரு ஈயை கொன்றால் கூட அது பாவம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். So conscience is there, but there are different grades. ஆகவே மனச்சாட்சி இருக்கிறது அது வெவ்வேறு விதங்களிலே அது செயல்படுகிறது. So in Galatians 3rd chapter verse 24, கலாத்தியர் 3rd அதிகாரம் 24th வசனத்திலே, God brought law to teach you as a teacher how what the conscience should be guided. ஒரு உபாத்தியாயராக ஆசிரியராக அந்த பிரமாணம் உங்களை எப்படி போதிக்கும் என்று அந்த பிரமாணத்தை குறித்து நியாய பிரமாணத்தை குறித்து அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 10 commandments were given. 10 கட்டளைகள் கற்பனைகள் கொடுக்கப்பட்டன. Thou shalt not commit murder. கொலை செய்யாதிருப்பாயாக. Thou shalt not commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Thou shalt not bear false witness. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. So that means these laws began to guide a man's conscience. ஆகவே இந்த நியாய பிரமாணங்கள் ஒரு மனிதனை வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாக அல்ல ஆசிரியராக அது செயல்படுகிறது. But when Jesus came into the world, ஆனால் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது, he gave a highest standard. அவர் ஒரு மேன்மையான ஒரு அளவுகோலை மனிதனுக்கு கொடுத்தார். In Matthew's Gospel 5th chapter verse 48, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48ஆவது வசனத்திலே, Be therefore perfect as your heavenly Father is perfect. உங்கள் பரலோகத்தில் கொண்டு பிதா பூரண சற்குணா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள் என்று வாசிக்கிறோம். It's not that you are free from act of murder. நீங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த கொலை செய்யாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். But Jesus wants that you must be free from the
very spirit of anger. ஆனால் உங்களிலே அந்த கோபப்படுகிற ஒரு ஆவி கூட உங்கள் சிந்தையில் இருக்கக்கூடாது என்று இயேசு ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுத் தருகிறார். You may not commit to break the seventh commandment. ஏழாவது கட்டளை கற்பனை நீங்கள் மீற வேண்டியதில்லை. But Jesus said if you look is not pure, you are already done it. ஆனால் உங்களுடைய பார்வையிலே இச்சை இருக்குமானால், தூய்மையற்ற நிலவரம் இருக்குமானால், அது அந்த பாவத்தை செய்ததற்கு சமனானது என்று இயேசு சொல்கிறார். Generally most of us are guilty in telling lies. பொதுவாக மனிதர்கள் பொய் சொல்வதிலே எல்லோரும் பாவம் செய்கிறார்கள். The reason is we think lying is not that serious sin. நாம் சாதாரணமாக நினைக்கிற ஒரு காரியம் பொய் சொல்வது ஒன்றும் ஒரு பெரிய பாவம் அல்ல என்று நாம் நினைக்கிறோம். Read Zechariah 8 chapter 3rd verse. சகரியா 3:8 8:3 நான் சீயோன் இடத்தில் திரும்பி எஸ்ரேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எஸ்ரேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். Thus say the Lord, I am returned unto Zion and will dwell in the midst of Jerusalem, and Jerusalem shall be called the city of truth, and the mountain of the Lord of hosts, the holy mountain. We always speak Jerusalem as city of holiness. சாதாரணமாக நாம் போதிக்கிற ஒரு காரியம் எருசலேம் பரிசுத்த நகரம் என்று நாம் போதிக்கிறோம். But we never teach that it is a city of truth. ஆனால் அதே சமயத்திலே அது சத்திய நகரம் என்று நாம் போதிக்க தவறிவிடுகிறோம். Revelation 21 the last verse, those who tell lies will not be able to enter in that city of God. வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிற காரியம் பொய்யர்கள் அனைவர்களும் நரகத்தை அடைவார்கள் என்று வாசிக்கிறோம். They cannot enter in the city of God. நகரத்தில் அவர்கள் பிரவேசிக்க முடியாது என்று வாசிக்கிறோம். So tonight examine your life very carefully. ஆகவே இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனமாக ஆராய்ந்து பாருங்கள். Just for a moment close your eyes. சிறிது நேரம் ஒரு நொடி பொழுது உங்களுடைய கண்களை மூடுங்கள். This is the 6th month of this year. இந்த ஆண்டிலே நாம் 6வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். You take a white paper in your leisure time. உங்களுடைய ஓய்வான நேரத்திலே ஒரு வெள்ளை பேப்பரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். Write down from January onwards how many lies you told. ஜனவரி மாதத்திலிருந்து நீங்கள் எத்தனை பொய்கள் சொன்னீர்கள் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்து அதில் எழுதுங்கள். You might not have committed murder, you might not have gone to the toddy shop, you might not done any wrong things. நீங்கள் கொலை செய்திருக்க மாட்டீர்கள், ஒரு பெரிய குற்றம் ஒன்றும் நீங்கள் செய்திருக்க மாட்டீர்கள். But daily you are telling some lies. ஆனால் தினமும் ஏதேனும் ஒரு பொய்யை சொல்கிறோம். And very sad to say we are not able to be convicted of that lie. ஆனால் அந்த பாவத்தை குறித்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இருக்கிறோம். Tonight as we are in the presence of God. இன்று நாம் தேவனுடைய சமூகத்திலே இருப்பதை உணர்ந்து கொண்டு let us say Lord, many a time I have told lies. நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அநேக சந்தர்ப்பங்களிலே நான் பொய் சொல்லி இருக்கிறேன். So with that lie how can you expect to enter the city of truth? இந்த பொய்களை வைத்துக்கொண்டு சத்திய நகரத்திற்குள் தேவனுடைய அந்த நகரத்திற்குள் நீங்கள் எப்படி பிரவேசிப்பீர்கள்? So this is the time for you to what you call submit yourself. ஆகவே உங்களை கட்டாயமாக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். பொய் சொல்லாத ஒரு நிலவரத்தை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். There are 9 ways a man can tell a lie. 9 வகையிலே மனிதன் சாதாரணமாக பொய் சொல்கிறான். Generally children tell lie because of fear. குழந்தைகளை நாம் கவனித்தோமானால் பயம் ஏற்படுகிற போது அதை உடனடியாக பொய் சொல்கிறது. Second due to carelessness we tell a lie. இரண்டாவது நம்முடைய கவலையினத்தின் நிமித்தமாக பொய் வருகிறது. Suppose if somebody asked how many people attended this meeting. இந்த கூட்டத்திற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்பதாக வைத்துக் கொள்வோம். 2000 பேர் வந்தாங்க. About 2000 people came. Did you count the number 2000? நீங்கள் அதை எண்ணி பார்த்தீர்களா? 2000 என்பதை எண்ணி பார்த்தீர்களா? Simply just tell 2000. சாதாரணமாக நாம் சொல்லிவிடுகிறோம் 2000 பேர் இருப்பார்கள் என்று சொல்கிறோம். The carelessness is also a lie. இந்த கவலையீனமான பதில் கூட பாவம்தான், பொய்தான். Third, sometimes we boast. மூன்றாவது சில சமயங்களில் நாம் பெருமை அடித்துக் கொள்வதற்காக பொய் சொல்கிறோம். My family is the highest family. எங்களுடைய குடும்பம் ஒரு மேன்மையான உயர்வான குடும்பம். I have studied
up to this level naan inda alavukku naan kalvi kattirukiren without your knowledge you boast but that boasting is also a lie ungalaiyum ariyamal ungalai perumai padithi kolvadarkaga poi solugireergal ungalaiyum ariyamaliye idai seiyireergal business people always tell lie to get profit vyaparigal sadharamaga laaba nokkathodu poi solugirargal they say without telling lie we can never have profit in our business ipdi petta poiye sollamal nangal engalde vyaparathil laabathai petrukolla முடியாது என்று நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள் in the europe there was a group called quakers a people who received a real power from god யூரோப்பிலே ஒரு கூட்டம் மக்கள் குவாக்ஸ் என்ற ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்ற மக்கள் அவர்கள் most of them were business people அவர்கள் பெரும்பான்மையோர் வியாபாரிகள் தான் they decided we are not going to tell any lie நாங்கள் இனிமேல் பொய் சொல்ல போவதில்லை என்று அந்த கூட்டத்தார் ஒரு தீர்மானம் செய்தார்கள் so they made a new system called fixed price system நியாய விலை அல்லது குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட விலை என்ற ஒரு விலையை அவர்கள் ஆரம்பித்தார்கள் they introduced in Europe அந்த முறைமை யூரோப்பிலே ஆரம்பிக்கப்பட்டது now all over the world that order is followed இப்பொழுது அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலை என்பது உலகம் முழுவதுமே இப்பொழுது பயன்படுத்துகிற ஒரு விலை so if you tell lie out of a profit you are telling lie ஆகவே லாப நோக்கோடு நீங்கள் பொய் சொன்னாலும் கூட அது பொய் தான் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் next is propaganda அடுத்து ஒரு விளம்பரப்படுத்துவதற்காக பொய் சொல்கிறார்கள் sometimes very often we tell lies lie after lie for the sake of propaganda விளம்பரப்படுத்துவதற்காக பொய்க்கு மேல் பொய்யை அடுக்கிக் கொண்டே சொல்கிறார்கள் a man was standing on the paris corner பாரிஸ் கார்னரிலே ஒருவன் நின்று கொண்டிருந்தான் in city of paris பாரிஸ் நகரத்தில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் he took a bottle and said this is a hair oil bottle if you apply it you will have a bushy dark hair அவன் அந்த பாட்டிலை கையிலே தூக்கி பிடித்துக்கொண்டு இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் உபயோகித்தால் உங்களுக்கு உங்களுடைய முடி கருகரு என்று நிறைவான முடியாக உங்களுக்கு வளரும் என்று விளம்பரப்படுத்தி சொன்னான் people were laughing at him அவனை பார்த்த மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள் why ஏன் this man himself was a bald headed man அவன் ஒரு வழுக்கை தலையன் அதை பார்த்தவுடன் எல்லோரும் சிரித்தார்கள் he himself was a bald man but he was telling now drink this apply this oil you will have a bushy dark hair அவனே இருக்கிற அந்த மனிதனே வழுக்கத்தலையனாக இருக்கிறான் அந்த வழுக்கத்தலையை வைத்துக்கொண்டு இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் உபயோகித்தால் உங்களுடைய முடி கருகரு என்று வரும் என்று விளம்பரப்படுத்தி சொல்கிறான் sad to say most of the politicians use this method இது மிகவும் ஒரு துக்ககரமாக நான் சொல்லுகிற ஒரு காரியம் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட விளம்பரத்திற்காக பொய்க்கு மேல் பொய் சொல்கிறார்கள் but that is lie lie in the presence of god ஆனால் அது பொய் தான் தேவ சமூகத்திலே பொய் சொல்கிறார்கள் the next is the telling the truth but not telling the whole truth மற்றொரு காரியம் அவர்கள் பாதி உண்மையும் பாதி பொய்யுமாக சேர்த்து சொல்வது now when you were you preach the gospel நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது you can preach salvation நீங்கள் இரட்சிப்பை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கலாம் you can preach about healing தெய்வீக சுகத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கலாம் but at the same time you can omit water baptism holy spirit separation like that ஆனால் அதே சமயத்திலே முழுக்கு ஞான ஸ்நானம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இவற்றையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு வேறு பெரிதன் ஜீவியம் இவற்றையெல்லாம் நீங்கள் விட்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் you are preaching the truth but half truth நீங்கள் சத்தியத்தை பிரசங்கிக்கிறீர்கள் என்பது உண்மைதான் ஆனால் பாதி சத்தியத்தை தான் நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள் that is also lie அதுவும் பாதி பொய் தான் some people have seen something heard something but if anybody asks they keep silent சில வேளைகளில் சில மக்கள் சில காரியத்தை பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் ஆனாலும் கேட்கப்படுகிற போது அமைதியாக இருந்து விடுகிறார்கள் oh, I don't want to tell anything I will keep my mouth shut நான் இதையெல்லாம் மற்ற யாரோடும் சொல்ல மாட்டேன் நான் என்னை நான் அமைதியாக நான் இருப்பேன் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் lie of silence if you are silent out you have seen and what you have heard that is also a lie நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் மற்றவர்களுக்கு சொல்லாமல் உங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு நீங்கள் அமைதியாக இருந்து விட்டால் அதுவும் பொய் தான் and there are seven eighth one is எட்டாவது காரியம் எட்டாவது போய் lying to your own self உங்களுடைய சுயத்திலேயே உங்களுக்குள்ளேயே நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் Jacob wanted a blessing from God யாக்கோபு தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தான் God asked what is your name
ஆண்டவர் கேட்டார் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார் Lord I am Jacob ஆண்டவரே நான் யாக்கோபு என்று சொன்னார் He told his truth அவன் about his life அவனுடைய வாழ்க்கை ஜீவனை குறித்து அவனுடைய வாழ்க்கையை குறித்து உண்மையான காரியத்தை ஆண்டவரிடத்தில் அவன் சொன்னான் Tonight if you want a blessing from God இன்று இரவு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னார் All the days you were telling some lies some what you call wrong opinion about your own self ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொய் ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்கள் பொய்யை சொல்லி ஏமாற்றிக் கொண்டீர்கள் But today ஆனால் இன்று எஸ் லார்ட் ஐ அம் ஜேக்கப் ஆமாண்டவரே நான் யாக்கோபு என்று சொல்லுங்கள் எஸ் லார்ட் ஐ அம் ஃபுல் ஆஃப் ஆங்கர் ஆண்டவரே என்னுடைய நான் என்னிடத்திலே கோபம் உண்டு என்று சொல்லுங்கள் ஃபுல் ஆஃப் பிரைட் என்னிடத்திலே மிகுந்த பெருமை உண்டு என்று சொல்லுங்கள் ஜெலசி பொறாமை and many a time I have grieved you by going after money அநேக சத்திரப்புகளே நான் பணத்திற்கு பின்னாக ஓடி உபை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன் ஆண்டவரே you really accept your own life உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நடக்கிற அந்த அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் என்று சொன்னால் that very moment god will bless you அதே நேரத்தில் அந்த மாத்திரத்தில் கட்டாயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் name jacob was turned into israel யாக்கோபு என்ற பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் மாற்றி கொடுத்தார் அந்த Ninth is telling lie to God himself. ஒன்பதாவது காரியம் தேவனிடத்தில் போய் சொல்வது. That is Ananias and Sapphira's told a lie to God. அனனியாவும் சப்பிரியாளை குற்றம் அறிந்திருக்கிறோம் அவர்கள் தேவனிடத்தில் போய் சொன்னார்கள். So dear brother, dear sister. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே you may be very watchful about other sins. நீங்கள் மற்ற பாவங்களை குறித்து மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்கலாம். But if you tell a lie. ஆனால் பொய் சொல்வீர்கள் ஆனால் remember that will debar you. That will take away from the city of truth. ஆகவே சத்திய நகரத்திற்கு நீங்கள் உள்ளே பிரவேசிக்காத அளவுக்கு அந்த பாக்கியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். Now to get the mercy from God. தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு Moses asked, Lord, show me thy glory. ஆண்டவரே மோசே கேட்டான் ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காட்டும் என்று கேட்டான். God told no man can see my glory and live. என்னுடைய மகிமை கண்டவர்கள் யாரும் ஜீவிக்க முடியாது என்று ஆண்டவர் சொன்னார் they cannot live they cannot see my glory என்னுடைய மகிமையை காண முடியாது என்று தேவன் சொன்னார் but there is one provision I will keep you on a rock ஆனால் ஒரே ஒரு வழிமுறை இருக்கிறது நான் உன்னை ஒரு கண்மலையிலே நிறுத்துவேன் and that rock there is a cleft அந்த கண்மலையிலே ஒரு வெடிப்பு இருக்கும் you will be there and my glory will pass நீ அந்த கண்மலையின் வெடிப்பிலே இரு என்னுடைய மகிமை அதை கடந்து செல்லும் என்று ஆண்டவர் சொன்னார் to receive the mercy from god ஆகவே தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு you need a rock and you need a broken rock ஆகவே உங்களுக்கு தேவை ஒரு கண்மலை ஒரு கண்மலையின் வெடிப்பு உங்களுக்கு தேவை I give you a little hint on how we are committing sin in our life நாம் எந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பொய் சொல்கிறோம் என்று ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் how we commit sin in our life நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு பாவத்தை நாம் செய்கிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் whether you sin do it intentionally or not sin is sin நீங்கள் அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் பாவம் பாவம்தான் now according to ezekiel 18 chapter verse 4 ezekiel 18th அதிகாரம் 4th வசனத்தின்படி the soul that sinner shall die பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் whether you commit a sin intentionally or not intentionally நீங்கள் அறியாமல் செய்கிறீர்களோ அறிந்து செய்கிறீர்களோ sin brings you death பாவம் மரணத்தை கொண்டு வரும் that's why in roman 6 chapter verse 23 we read ஆகவே ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்திலே the wages of sin is death பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம் if that be so how can we meet our god ஆகவே இந்த சூழ்நிலைகளில் மத்திலே நாம் எப்படி நம்முடைய தேவனை சந்திக்க முடியும் now the jews has got one method by which they always escape from that feeling யூதர்களுக்கு ஒரு முறைமை வைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து அவர்கள் எப்படி தங்களை தவிர்த்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் read john's gospel 8 chapter 39 to யோவான் 8th அதிகாரம் 29th வசனம் 39th வசனம் அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே They answered and said unto him, Abraham is our father. Jesus said unto them, If ye were Abraham's children, ye would
him, Abraham is our father. அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் உரிமை பாராட்டி சொல்லுகிற ஒரு காரியம் ஆபிரகாம் எங்களுடைய பிதா எங்களுடைய தகப்பன் என்று சொல்வார்கள். If Abraham is our father, whatever we do can be forgiven, definitely we will go. ஆகவே ஆபிரகாம் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறபடியால் நாங்கள் என்ன செய்தாலும் அது எங்களுக்கு மன்னிக்கப்படும் என்ற ஒரு உறுதியான எண்ணம் அவர்களிடத்திலே இருக்கிறது. Many a time we also do the same. அநேக சந்தர்ப்பங்களிலே நாமும் அப்படித்தான் செய்கிறோம். Oh, I come from Christian background. நான் கிறிஸ்தவ பின்னணியிலே இருந்து வந்தவன். Oh, I come from this good moral background. நான் இப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கமான ஜீவியம் செய்கிற குடும்பத்திலிருந்து நான் வந்தவன். It may be so. ஒருவேளை அது உண்மையாகவும் இருக்கலாம். God said, you are responsible. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் தான் உங்களுடைய காரியத்திற்கு பொறுப்பாளி. Read 2 Corinthians 5 chapter 10th verse. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 10th வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். For we must all appear before the judgment seat of Christ, that everyone may receive the thing done in his body according to that he hath done, whether it be good or bad. Everyone. It is not that you belong, it is not your corporate, that you have got coming from a Christian background or a good moral background. ஒவ்வொருவரும் நீங்கள் ஒருவேளை நல்ல சன்மார்க்கமான ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவராக இருக்கலாம், நல்ல கிறிஸ்தவ பின்னணியில் அமைந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கலாம். But if you are committing sin, you have to answer God. ஆனால் நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளி. So if that be so, who can stand before the presence of God? ஆகவே அப்படிப்பட்ட நிலவரத்தில் அப்படிப்பட்ட பின்னணியத்திலே யார் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்? In Exodus 34 verse 20, யாத்திராகமம் 34 அதிகாரம் 20th வசனத்திலே, there is the law of substitution. ஒரு ஒரு காரியத்தை இங்க வாசிக்கிறோம், பதிலால் மரணம், பதிலால் என்பதை குறித்து ஒரு பிரமாணத்தை அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். Every animal, first born animal must be given to God. எல்லா மிருகங்களும் முதல் பிறக்கிற மிருகம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். But the firstling of an ass should never be offered unto God. ஆனால் முதல் பலனாக பிறக்கிற கழுதை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதில்லை. In the place of an ass, a lamb could be offered. அந்த கழுதையின் இடத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி பதிலாக கொடுக்கப்பட வேண்டும். We were like asses. நாம் கழுதைகளை போன்றவர்களாக இருக்கிறோம். We were sinners. நாம் பாவிகள். But we cannot come closer to holy God. ஆனால் பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நாம் வருகிற சலாக்கியம் நமக்கு இல்லை. And the Lamb of God, தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர், Jesus came into the world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். He never committed sin. அவர் பாவம் செய்யவில்லை. In him there was no sin. அவரிலே பாவம் இல்லை. He knew no sin. அவர் பாவம் அறியாதவர். But he took yours and my sin upon his body. ஆனால் உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் தன் மேல் ஏற்றுக்கொண்டார். Isaiah 53:4-5, for our own iniquities, for our own transgression, he was wounded and suffered. ஏசாயா 53:4-5 வசனங்களை வாசிக்கிறது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். So tonight we want to receive mercy from God. ஆகவே இன்று இரவு தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்க விரும்புவீர்கள். ஆனால் there is only one place where you can receive that mercy. ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அங்கிருந்து தான் நீங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். That is the place at the foot of Calvary. அதுதான் கல்வாரியின் பாதம். So you have to start your Christian journey at the foot of Calvary. ஆகவே உங்களுடைய கிறிஸ்தவ பயணத்தை கல்வாரியின் அடியிலிருந்து தான் நீங்கள் துவக்க வேண்டும். There you see for your sin the holy Son of God is suffering on you. அங்கே தான் உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் ஆண்டவராக இயேசு கல்வாரியிலே தொங்கினார். In the month of December, I went through a kind of unbearable pain. டிசம்பர் மாதத்திலே என்னால் தாங்க முடியாத ஒரு வேதனையை நான் கடந்து சென்றேன். I cried. நான் ஆண்டவரை நோக்கி அழுதேன். Then the Lord told. ஆண்டவரின் இடத்திலே அப்பொழுது சொன்னார், You are crying for this pain. இந்த வேதனைக்காக நீ இப்படி அழுகிறாய். Remember how much pain I went through when they pierced my feet with the nail. என்னுடைய சிலுவையிலே என்னை அறைகிற போது, என்னுடைய பாதத்தை ஆணிகளால் கடாவுகிற போது எப்படிப்பட்ட வேதனையை நான் கடந்து சென்றிருப்பேன் என்று என்னை நினைவுபடுத்தினார். Lord forgive me, Lord.
ஆண்டவரே என்னை மன்னியும் because he had suffered on my behalf ஏனென்றால் என்னுடைய நிமித்தமாக அவர் அப்படிப்பட்ட கொடிய வேதனையை சகித்தார் just for a moment let us go to calvary சில நொடி பொழுது நாம் கல்வாரியை நோக்கி பார்ப்போம் we are all the time seated in our own place let us stand up and let us walk to calvary நாம் எப்பொழுது நாம் இருந்த இடத்திலேயே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் கொஞ்ச நேரம் கல்வாரியை நோக்கி நாம் பயணம் செய்வோம் look at jesus who was carrying a heavy wooden cross ஒரு பெரிய மரத்தாலான ஒரு பாரமான ஒரு சிலுவையை ஆண்டவர் தன்னுடைய தோளிலே ஏற்றி செல்கிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே கொண்டு வாருங்கள் his back was what all ploughed like a field because the roman beatings avarude mudugu muluvadum roma porchevargal adithad nimuthamaga or ulappatta nilathe pole adu kaayapottad endai nam kaangrom his head was crowned with a crown of thorns avarude thalaiyile mullanana or kiridathai anivithargal look at him at the place of golgotha அந்த கொல்கதாவை நோக்கி பாருங்கள் they had a crew what they call nailed him அவரை அங்கே ஆணியால் கடவினார்கள் they had a pierced him அவருடைய பாதத்தை ஆணியால் அவர்கள் பீத்தார்கள் it's almost like a naked man he was hanging between heaven and earth அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிர்வாணியாக சிலுவையிலே அறையப்பட்டார் child of god தேவனுடைய பிள்ளையே friend of god தேவனுடைய நண்பர்களே brother sister சகோதரர்களே சகோதரிகளே lift up your eyes tonight உங்களுடைய கண்களை கல்வாரியை நோக்கி ஏறெடுங்கள் there you see the son of god suffering for your behalf தேவனுடைய குமாரன் உங்களுடைய பாவத்திற்காக பாடுபடுகிற அந்த காட்சியை நோக்கி பாருங்கள் the purest blood is flowing tonight in our midst அவருடைய இரத்தம் நம்முடைய மத்தியிலே இன்று பாய்ந்து செல்கிறது tonight wherever you are நீங்கள் இந்த இரவு வேளையிலே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி whoever you are நீங்கள் யாராக இருந்தாலும் சரி whatever type of sin you have committed in your life எப்படிப்பட்ட பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்தாலும் சரி you can receive forgiveness and mercy that there is my better moment நீங்கள் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் close your eyes உங்களுடைய கண்களை மூடுங்கள் if anyone wants forgiveness of sin surrender your life தேவனிடத்திலிருந்து உங்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களை தேவனுடைய கரத்திலே முற்றுமாக அர்ப்பணியுங்கள் do not say I am my father is abraham நீங்கள் என்னுடைய தகப்பன் ஆபிரகாம் என்னுடைய தகப்பன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் what about your life உங்களுடைய ஜீவியத்தை குறித்து என்ன my son என்னுடைய மகனே my daughter என்னுடைய மகளே i died for you உனக்காக நான் மரித்தேன் the call is coming from calvary tonight கல்வாரியிலிருந்து ஒரு அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது open your heart tonight உங்களுடைய இருதயத்தை இன்று இரவு திறவுங்கள் open your mouth tonight உங்களுடைய வாய்களை திறவுங்கள் jesus wash me with thy precious blood இயேசுவே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் என்னை கழுவும் என்று வாய்விட்டு சொல்லுங்கள் even believers cry out from the depth of their heart நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் why விட்டு கதறுங்கள் why ஏன் how much anger you have got in your heart எந்த அளவுக்கு உங்களுடைய இதயத்திலே கோபம் அடங்கி இருக்கிறது how much lust is in your heart உங்களுடைய எந்த அளவுக்கு உங்களுடைய இதயத்திலே இச்சை அடங்கி இருக்கிறது how many times you told a lie எத்தனை முறை நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள் how many times you took revenge upon others எத்தனை முறைகள் மற்றவர்கள் மீது பழி வாங்கி இருக்கிறீர்கள் how many times you told a false report about other brother எத்தனை வேளைகளில் மற்ற சகோதரனை குறித்து நீங்கள் பொய் சாட்சி சொல்லி இருக்கிறீர்கள் how can you enter the city of god நீங்கள் எப்படி தேவனுடைய நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியும் how can you enter the holy zion எப்படி நீங்கள் பரிசுத்த சீயோனில் பிரவேசிக்க முடியும் blood is needed நாம் நம்முடைய தேவை ஆண்டவராகிய இயேசுவே இரத்தம் what do you wash me with thy precious blood ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் என்னை கழுவும் lord cleanse me tonight lord ஆண்டவரே இன்று என்னை கழுவும் let the cry go from the depth of your heart என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் சொல்கிறேன் Lord wash me Lord ஆண்டவரே என்னை கழுவும் not only the outsider a believer or a servant of god even we cry unto the lord நீங்கள் வெளியே இருந்து வந்தவராக இருக்கலாம் விசுவாசிகளை இருக்கலாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கலாம் அல்லது நாங்களாக இருக்கலாம் தேவனை நோக்கி கதறுவோம் we cannot stand by our own merits நம்முடைய மேன்மையான காரியத்தின் நிமித்தமாக தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியாது it's only by the mercy of god ஒரு அவருடைய மகாபரி இரக்கத்தால் மட்டுமே நாம் அவருக்கு முன்பாக நிற்க முடியும் it's only by the love of god அவருடைய மகாபரி தேவனுடைய அன்பால் மட்டுமே அவருக்கு முன்பாக நாம் நிற்க முடியும் இளவோ
மாலையே போகலிடம் ஈயுமே காம்பாட்ட காயமோ பாய்ந்தச நிர்வெள்ளமோ ஆவதோஷ யாவையோ நீக்கும்படி என்னுடைய தாயார் இறந்த வேளையிலே I did not cry நான் அழவில்லை but when they brought the body to the church ஆனால் சரீரத்தை ஆலயத்திற்கு கொண்டு வந்த வேளையிலே I was a choir member but that day I had to stand with them near my mother's body நான் பாடகர் குழுவிலே choir ல இருந்தேன் ஆனால் அன்று நான் அந்த பாடகர் குழுவிலே நிற்கவில்லை என்னுடைய தாயாருடைய சரீரத்தின் அருகில் நான் நின்று கொண்டிருந்தேன் but that day when they sang the rock of ages பிளவுண்ட மலை என்ற பாடலை பாடுகிற போது I began to cry நான் அழ ஆரம்பித்தேன் tonight இன்று இரவு there is a rock that is open for you அந்த கண்மலை பிளக்கப்பட்ட கண்மலை நமக்கு முன்பாக இருக்கிறது enter into that rock tonight அந்த பிளவிலே நாம் பிரவேசிப்போம் no devil can touch you there அங்கே பிசாசு நம்மை தொட முடியாது no sickness can touch you there வியாதி நம்மை அங்கே தொட முடியாது because you are in the safety of the place of the blood what they call broken rock ஏனென்றால் பிளவுண்ட மலையின் பிளவிலே நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்திலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ரத்தத்தின் பலனால் வாழுவே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக கோடி கோடி யுகங்களாக சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் பலனால் வாழ்வே 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 சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக இதே பல்லவியை முதலாவது சகோதரமார் படிக்க போறார்கள் the very same chorus brothers will sing first அடுத்த முறையாக சகோதரிமார் படிக்க போறார் next sisters will sing the chorus மூன்றாவது நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க thirdly all together we are going to sing that song முதலாவது சகோதரமார் first the brothers ரத்தத்தின் பலனால் வாழுவே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ஒரே ரத்தத்தின் பலனால் வாழுவே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக 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 ரத்தத்தின் பலனால் வாழ்வே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் பலனாய் வாழ்வே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் பலனாய் வாழ்வே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் பலனாய் வாழ்வே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக சகோதரிமார் படிக்க போ Now the sisters ரத்தத்தின் பலனால் வாழ்வே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக 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 ரத்தத்தின் பலனால் வாழ்வே கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் பலனால் வாழ்வே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக ரத்தத்தின் பலனால் வாழ்வே சொர்க்கத்தில் கோடி கோடி யுகங்களாக எல்லாரும் சேர்ந்து
All together we are going to sing that chorus. அந்த இடத்தில் தான் நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். Not by merit, by mercy. நம்முடைய மேன்மை நிமித்தமாக அல்ல, அவருடைய இரக்கத்தினால். Next come, can we break absolute laws? மாற்ற முடியாத பிரமாணங்களை நாம் தகர்க்க முடியுமா? There are certain laws in the Bible which you and I can never break it. வேதத்தில் சில மாற்ற முடியாத பிரமாணங்கள் இருக்கின்றன, நீங்களும் நானும் அதை மாற்ற முடியாது. For example, the law of gravity. உதாரணமாக சொல்ல போனால் புவியீர்ப்பு இசையான புவியீர்ப்பு இசையுள்ள அந்த ஒரு பிரமாணம். You cannot break it. அதை நாம் மாற்ற முடியாது. You say I don't believe in it, you go to the 13th floor and try to jump from the 13th floor. நான் அதை நம்ப மாட்டேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டு 13th மாடியிலிருந்து நீங்கள் குதித்தால் அது என்னவாகும்? You know what will be the end of it. அது அதனுடைய முடிவு என்ன என்று உங்களுக்கு தெரியும். So don't try to break the absolute law. ஆகவே மாற்ற முடியாத சத்தியங்களை பிரமாணங்களை அதை மாற்ற முடியும் அல்லது அது உடைத்து விட முடியும் என்று எண்ணாதிருங்கள். During the German war criminal trial, ஜெர்மன் நாட்டிலே யுத்த கைதிகளை நீதி விசாரணை செய்கிற அந்த சமயத்திலே, the judges asked the officers, அந்த அதிகாரிகளை, அந்த கொலைகளுக்கு உட்பட்ட அந்த அதிகாரிகளை நீதிபதி கேட்டார், some of you have got a Lutheran Christian background. உங்களில் இருக்கிற அதிகாரிகள் அநேகர் லூத்தரன் சபையிலிருந்து வந்தவர்கள் என்று நான் அறிகிறேன். Why did you commit this type of atrocity? நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட கொடிய குற்றங்களை ஏன் நீங்கள் செய்தீர்கள் என்று அந்த அதிகாரிகளை பார்த்து நீதிபதி கேட்டார். Do you know what did the answer? அவர்களுடைய பதில் என்னவென்று தெரியுமா? We obeyed orders. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை நாங்கள் நிறைவேற்றினோம் என்று சொன்னார்கள். They know it was a wrong thing. நாங்கள் தவறானதை செய்யவில்லை என்று சொன்னார்கள். They know it was a wrong. அவர்களுக்கு தெரியும் இது தவறான காரியம் என்று தெரியும். But we obeyed orders. ஆனால் நாங்கள் கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று சொன்னார்கள். Now read Psalm 73 verse 25. சங்கீதம் 73:25 வசனம். பரலோகத்தில் உம்மை எல்லாமில் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. This is the verse in the Bible. இதுதான் வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை. எவ்ரி கன்வென்ஷன் தி ஃபர்ஸ்ட் சாங் இஸ் ஸ்தோத்திர பாட்டு. எல்லா கன்வென்ஷனிலும் பாடுகிற முதல் பாட்டு ஸ்தோத்திர பாட்டு. அண்ட் தி லாஸ்ட் ஸ்டான்சா யூ சிங் இட் இன் எ ராங் வே. அந்த கடைசி ஸ்டான்சாவை நாம் படிக்கும்போது தவறாகவே நாம் படிக்கிறோம். எவ்ரி டைம் ஒவ்வொரு வேளையும் அதை தான் செய்கிறோம். வை ஏன் அதை செய்கிறோம்? It was written, so I sing it. இதில் எழுதப்பட்டிருக்கு, இந்த பாடலில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம். Bible says something, but you are singing in the wrong thing. ஆனால் வேதம் வேறு விதமாக சொல்லுகிறது, நீங்கள் வேறு விதமாக அதை படிக்கிறீர்கள். You are trying, you are breaking the law of God by saying, oh, others did it, I followed. இது ஒரு பெரிய காரியம் அல்ல, மற்றவர்கள் செய்கிறார்கள், நானும் அதை செய்கிறேன் என்று சொல்லி வேதத்தினுடைய பிரமாணத்தை வார்த்தையை நீங்கள் மீறுகிறீர்கள். Year after year, wherever I go, I tell them, but again they are doing the same thing. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் நான் செல்லுகிற இடத்தெல்லாம் இந்த தவறை நான் சுட்டிக்காட்டுகிறேன், ஆனாலும் தொடர்ந்து இந்த தவறு நடந்து கொண்டே இருக்கிறது. Never do like that. இனிமேலும் அதை செய்யாதிருங்கள். Because the word of God clearly says. தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. When you sing a song, it must be the correct way you must sing it. நீங்கள் பாடலை பாடுவீர்கள் என்று சொன்னால் அது சரியான வார்த்தையில் அமைந்ததாக அது இருக்க வேண்டும். When you begin a service, there you sing a lie, how can you expect blessing from God? நீங்கள் ஆராதனையின் துவக்கத்தின் வேளையிலே ஒரு பொய்யிலே நீங்கள் துவக்கினால் அந்த ஆராதனை எப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்கும்? There are three laws which you cannot change. மூன்று
பிரமாணங்கள் மூன்று சட்டங்கள் இருக்கின்றன அதை நாம் மாற்றவே முடியாது John's Gospel 3rd chapter 3rd verse யோவான் சுவிசேஷம் 3rd அதிகாரம் 3rd வசனத்திலே Verily verily I say to you except a man be born again he cannot see the kingdom of God ஒருவன் மறுபடியும் பிரமாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வாசிக்கிறோம் He cannot see the kingdom of God தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண முடியாது If you want to see the kingdom you must be born again ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டுமானால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் To be born again there must be a work must start in your heart மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்திலே ஒரு கிரியை ஆரம்பிக்கப்பட வேண்டும் Read John's Gospel 3rd chapter 8th verse அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் But can't not tell whence it cometh and whither it goeth, so is everyone that is born of the Spirit. Now read John's Gospel, 1st chapter 12 and 13. யோவான் 1:12-13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் But as many as received him, to them gave he power to become the sons of God, even to them that believe on his name, which were born not of blood, nor of the will of the flesh, nor of the will of man, but of God. This is of God. This is a birth from God. இது தேவனால் பிறக்கின்ற ஒரு பிறப்பு. Read 1 John 5th chapter verse 1. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான் 5:1 Whosoever believeth that Jesus is the Christ is born of God and everyone that loveth him and begat loveth him also that is so this is first absolute law which you cannot change ஆகவே இது ஒரு மாற்ற முடியாத ஒரு பிரமாணம் இந்த பிரமாணத்தை நாம் மாற்றவே முடியாது you are born by God not by you are born in a Christian or any family நீங்கள் தேவனால் பிறந்திருக்க வேண்டும் அது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேயோ அல்லது வேறு எந்த இடத்திலும் பிறந்த ஒரு பிறப்பை குறிப்பது அல்ல அது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டிய ஒரு காரியம் யோவான் 3:5 வசனத்திலே Verily verily I say to you except a man be born of water and of the spirit ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் There is a birth by water ஆகவே ஜலத்தினால் பிறக்கிற ஒரு பிறப்பின் அனுபவம் Years back I had to go to Baramulla near the Pakistan border பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பாரமுல்லா என்ற ஒரு இடத்திற்கு சில காலத்திற்கு முன்பாக நான் செல்லும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது They told my Urdu interpreter உருது மொழியிலே எனக்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்த அந்த நபர் They told him when pastor says son of God don't use interpret in Urdu தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இடத்திலே உருதுலே அந்த வார்த்தை அப்படியே நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்லப்பட்டது When I came, Pastor, this is a difficult place. You don't use the word Jesus is the Son of God. இது ஒரு கடினமான ஒரு மோசமான ஒரு இடம் ஆகவே இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்லாமல் இருப்பது நல்லது என்று சொன்னார் I told whatever the spirit of God says I will tell it தேவனுடைய ஆவியானவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை நான் சொல்லுவேன் என்று சொன்னேன் It was on a Friday அது ஒரு வெள்ளிக்கிழமை All the people were fully crowded அங்கே ஒரு பெரிய கூட்டம் அங்கே கூடி வந்திருந்தார்கள் I told you are now in the Kashmir Valley நீங்கள் இப்போ காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே நீங்கள் இருக்கிறீர்கள் You have never seen sea நீங்கள் கடலை நீங்கள் பார்த்ததில்லை I have seen in the Kanyakumari நான் கன்னியாகுமரியில் நான் கடலை பார்த்திருக்கிறேன் So I am telling there is a sea in Kanyakumari கன்னியாகுமரியில் கடல் இருக்கிறது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் But you say no there is no sea it's only a valley here
நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் இல்ல கடல் இல்லவே இல்லை பள்ளத்தாக்கு தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் what you say may be right நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம் but if you come to Kanyakumari you can see the sea there ஆனால் கன்னியாகுமரிக்கு நீங்கள் வந்தால் கடலை காண முடியும் so I told Jesus is a prophet according to your praise உங்களுடைய கொள்கையின்படி இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்கிறீர்கள் but the word of God says Jesus the son of God ஆனால் தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது அவர் தேவனுடைய குமாரன் they listened very carefully அதை மிகவும் கவனமாக அவர்கள் கேட்டார்கள் they stayed after the meeting and they asked so many clarification அந்த கூட்டம் முடிந்த பிறகு अनेகர் என்னிடத்தில் வந்து சில காரியங்களை குறித்து அவர்கள் தெளிவடைந்து கொண்டார்கள் so truth when you hear it don't be hurt ஆகவே சத்தியத்தை சொல்லுகிற போது நீங்கள் புண்பட கூடாது so when you are born again you the next thing you might be born of water நீங்கள் ஜலத்தினால் பிறக்க வேண்டும் that is four important things are there நான்கு முக்கியமான காரியம் அதிலே அடங்கி இருக்கிறது according to mark's gospel 16 chapter 16th verse மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலே he that believeth and is baptized shall be saved விசுவாசத்தோடு ஞானஸ்நானம் பெற்றவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது second according to mark's gospel 1st chapter 10th verse மார்க்ஸ் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே when you take baptism jesus went into the water and came up out of the water ஆண்டவராகிய இயேசு அந்த தண்ணீரில் மூழ்கி அவர் கரையேறினார் என்று வாசிக்கிறோம் so baptism is by immersion ஆகவே ஞான ஸ்நானம் என்பது மூழ்கி எடுக்கிற ஒரு அனுபவம் third according to matthew 28:19 மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே that formula must be in the name of the father the son and the holy ghost பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானமாக அது இருக்க வேண்டும் fourth the person who baptizes you must be a spirit anointed person நான்காவது ஞான ஸ்நானம் கொடுக்கிற அந்த மனிதர் ஆவியினால் அபிஷேகம் பெற்றவராக இருக்க வேண்டும் this baptism is not a ritual இது ஒரு சடங்காச்சாரமான ஒரு காரியம் அல்ல according to 1 peter 3rd chapter 21 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தின்படி it's an answer to good conscience அது நம்முடைய நல்மனச்சாட்சியின் வந்து வருகிற ஒரு உடன்படிக்கை அல்லது பதில் என்று வாசிக்கிறோம் Galatians 3rd chapter 27th verse கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்திலே you put on Jesus Christ நீங்கள் இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று வாசிக்கிறோம் there was one of our engineer he was in Arunachal Pradesh அருணாச்சல பிரதேசத்திலே நம்முடைய பெலிவர் நம்முடைய விசுவாசி ஒருவர் இன்ஜினியராக இருந்தார் 2 years he was there 32 ஆண்டுகள் அவர் அங்கே இருந்தார் when he was retired his nepali driver told sir I want to be a christian அவர் இடத்தில் பணியாற்றிய ஒரு நேபாளத்தை சேர்ந்த டிரைவர் கேட்டார் I want to become a christian நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று அந்த டிரைவர் அவரிடத்தில் கேட்டார் Engineer, I never told you how are you now saying like that நான் உன்னிடத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை ஒன்றுமே சொல்லவில்லையே நீ எப்படி அப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறாய் என்று கேட்டார் sir you never told me but I saw jesus christ in your life இது உண்மையா நீங்கள் என்னத்தை சொல்லவில்லை என்பது உண்மைதான் ஆனால் உங்களிலே நான் இயேசுவை கண்டேன் என்று அந்த டிரைவர் சொன்னார் so when you take the true baptism you are putting on jesus christ ஆகவே நீங்கள் உண்மையான ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிற போது நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறீர்கள் third according to romans 6 chapter 4th verse ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி you enter into what they call a victorious life நீங்கள் ஒரு ஜெய ஜீவியத்திலே பிரவேசிக்கிறீர்கள் many a time I told you I used to go cinema 3 times a day naan oru naalaikku 3 murai cinema paarpadundu after conversion I gave up aanal enna mana maatrathirku piragu adai naan mutrumaga vittu vitten but I whenever I see a cinema poster whenever I hear a cinema dance music I used to dance also aanal cinema poster galai naan kaanum sandarpathile அல்லது அந்த பாடல்களை என்ற காதிலே கேட்கிற சந்தர்ப்பங்களிலே நான் அதோடு இணைந்து நான் நடனம் ஆடுகிற பழக்கம் இருந்தது that was in my heart அது என்னுடைய இதயத்தில் இருந்தது but the day when I took baptism ஆனால் ஞான ஸ்நானம் எடுத்த அதே நாளில் that desire was removed அந்த ஆசை என்னை விட்டு அகன்று விட்டது beautiful way you can experience அந்த அப்படிப்பட்ட ஒரு அழகான அருமையான அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் in deuteronomy 6 chapter verse 25 உபாகமம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே 25வது வசனத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால்
நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. And it shall be our righteousness if we observe to do all these commandments before the Lord our God as he hath commanded us. If we observe all what you have done, that is our righteousness. இந்த கட்டளைகள் எல்லாம் நாம் சாமதானம் செய்வதற்கு நாம் ஒரு நிச்சயமாக இருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு நீதியாக மாறும். Read Matthew's Gospel 3rd chapter 15th verse. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். And Jesus answering said unto him, Suffer it to be so now, for thus it becometh us to fulfill all righteousness. Then he suffered him. Obedience brings you righteousness. ஆகவே கீழ்ப்படிதல் நீதியாக்குதலை கொண்டு வருகிறது. So the born of what you call born again, you can see the kingdom of God. மீண்டும் பிறக்கிற அனுபவத்தை நாம் பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். Born of water, you can take a step into the kingdom of God. நாம் ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கிற போது நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஒரு எட்டு நாம் எடுத்து வைக்கிறோம். Born of spirit, that is the baptism of the Holy Spirit. ஆவியினால் பிறப்பது என்பது ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். That we will meditate later. அதை குறித்து நாம் பின்னர் அதை குறித்து தியானிக்கலாம். And that's a doctrine of separation that we will also meditate later. வேறுபிரிதல் ஜீவியம் என்ற ஒரு உபதேசம் உண்டு அதை குறித்து நாம் பின்னர் அதை தியானிக்கலாம். After the children of Israel cross the Red Sea, செங்கடலை இஸ்ரவேல் மக்கள் கடந்த பிறகு, read Exodus 15 chapter verse 26. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். And said, If thou wilt diligently hearken to the voice of the Lord thy God, and will do that which is right in his sight, and wilt give ear to his commandments, and keep all his statutes, I will put none of these diseases upon thee, which I have brought upon the Egyptians, for I am the Lord that healeth thee. This commandment God, this covenant God did not make when they were in the land of Egypt. எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் இருந்த காலத்திலே இந்த உடன்படிக்கை இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. In the land of Egypt, whenever they fell sick, they went to magicians. எகிப்திலே இருந்த காலத்திலே அவர்கள் வியாதிப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் மருத்துவரிடத்தில் தான் அவர்கள் சென்றார்கள். Magicians is mean பார்மாஸ். மாந்திரிகம் என்று சொல்லுவது பார்மா என்ற மூல மொழியிலே சொல்லப்படுகிறது. From that only pharmacy came. பார்மா என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் பார்மசி என்ற வார்த்தை வந்தது. But after they crossed the Red Sea, ஆனால் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு, there was no magician. அங்கே மாந்திரவாதிகள் அவர்களை பின்பற்றி வரவில்லை. No pharmas. அந்த பார்மா என்று சொல்லப்படுகிற அந்த மாந்திரவாதிகள் அங்கே இல்லை. Then God says, I am your healer. நான் தான் உன்னை சுகப்படுத்துகிறவர் குணப்படுத்துகிறவர் என்று சொன்னார். He gave two promises. ரெண்டு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் சொன்னார். If you observe all what I told you, I will bring none of the sickness that came upon the Egyptians. நான் இப்பொழுது சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும் நீங்கள் கைக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் எந்த வியாதியும் உங்களில் வரப்பண்ணேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார். Second, even if sickness come, I am your healer. ஆனாலும் இரண்டாவது வாக்குத்தத்தம் நீங்கள் வியாதிப்பட்டாலும் நானே உங்களை சுகமளிக்கிறவர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். Tomorrow we will have the real time for praying for the sick people. நாளை வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்குவதற்காக நாம் முற்றுமாக செலவிடவிருக்கிறோம். But today we will prepare our ground. நாம் இன்று அதற்கான ஒரு ஆயத்த வேலையை இன்று இப்பொழுது நாம் செய்யலாம். God promises divine health and divine healing. தெய்வீக ஆரோக்கியத்தையும் தெய்வீக சுகத்தையும் ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். There are two commandments you must be faithfully to obey. ரெண்டு கட்டளைகள் மாறாத கட்டளைகளை அவற்றை நாம் கைக்கொள்வதிலே நாம் தவறக்கூடாது. Read Mark's Gospel 12th chapter. மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28 முதல் 31 வசனங்கள்.
And one of the scribes came, and having heard them reasoning together, and perceiving that he had answered them well, asked him, which is the first commandment of all? And Jesus answered him, the first of all the commandments is, Hear, O Israel, the Lord our God is one Lord, and thou shalt love the Lord thy God with all thy heart, and with all thy soul, and with all thy mind, and with all thy strength. This is the first commandment. And the second is like, namely this, thou shalt love thy neighbor as thyself. There is none other commandment. Two commandments. Love your God with all your heart. உங்களுடைய முழு இதயத்தோடும் தேவனிலே அன்பு கூறுங்கள். சாது சுந்தர் சிங் பிகேம் எ கிறிஸ்டியன். சாது சுந்தர் சிங் கிறிஸ்தவராக மாறிய போது His uncle's daughter came, you promised that you would marry me, what about that promise? அவர் அவருடைய அவருக்கு நியமித்திருந்த அந்த பெண் அவரிடத்தில் வந்து என்னிடத்தில் நியமிக்கப்பட்ட அந்த காரியம் அந்த வாக்குத்தத்தம் என்ன என்று அந்த பெண் கேட்டாள். I have one heart. எனக்கு ஒரே ஒரு இருதயம் தான் இருக்கிறது. That heart I gave to Jesus. அந்த இருதயத்தை நான் என்னுடைய இயேசுவுக்கு கொடுத்து விட்டேன். I'm sorry I have no heart to give. நான் மிகவும் வருந்துகிறேன், எனக்கு உனக்கு தருவதற்கு என்னிடத்தில் இருதயம் இல்லை என்று சொன்னார். Love God, don't divide your heart. ஆகவே நீங்கள் தேவனிலே அன்பு கூறுகிற போது அது ஒரு பிரிந்த அன்பாக அது இருக்க கூடாது. Second, you must love God with all your soul. உங்களுடைய முழு ஆத்மாவோடும் அவரிலே அன்பு கூற வேண்டும். Soul is desires. நம்முடைய அன்பு நம்முடைய இருதய அந்த ஆத்மாவில் தான் அன்பு இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது. Desires. அன்பு நம்முடைய விருப்பங்கள், வாஞ்சைகள். Not only loving God. தேவனிலே அன்பு கூறுவது மாத்திரமல்ல. Your desire must be holy towards God. உங்களுடைய விருப்பங்கள் வாஞ்சைகள் யாவுமே தேவனை நோக்கி மாத்திரமே இருக்க வேண்டும். Third, you must love God with all your mind. உங்களுடைய முழு சிந்தையோடும் நீங்கள் தேவனிலே அன்பு கூற வேண்டும். Sometimes we may love God outwardly. வெளிப்படையாக சில வேளைகளிலே நாம் தேவனிலே அன்பு கூறலாம். But our mind may go wander here. நம்முடைய சிந்தை எங்கெங்கோ சிதறிக் கொண்டிருக்கும். But in your mind you must love God. ஆகவே உங்களுடைய சிந்தையிலே எந்த சிதறலும் இல்லாமல் அவரிலே முற்றுமாக அன்பு கூற வேண்டும். Fourth, you must love God with all your strength. நான்காவதாக நீங்கள் முழு பலத்தோடும் தேவனிலே அன்பு கூற வேண்டும். Not half-hearted. அறகுறையாக அல்ல. Now I am all 79 year old. நான் எனக்கு 79 வயதாகிறது. I have no strength on my own body. என்னுடைய சரீரத்திலே எந்த பலனும் இல்லை. But I give myself to holy to God. ஆனால் எல்லாவற்றையும் நான் தேவனிடத்திலே ஒப்புவித்து விட்டேன். That strength comes from God. தேவனிடத்திலிருந்து நான் பலனை பெற்றுக் கொள்கிறேன். So your strength must come from God. ஆகவே உங்களுடைய பலன் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். So if you want a healing for your body. உங்களுடைய சரீரத்திலே சுகம் வர வேண்டுமானால் check up whether you love God with all your heart, soul and mind and strength. ஆகவே உங்களில் நீங்களே சோதித்து பாருங்கள், நீங்கள் தேவனை முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But the second commandment is important. இரண்டாவது கற்பனை மிகவும் முக்கியமானது. Love your neighbor as yourself. உன் பிறனையும் உன்னை போல் அன்பு கூறுவாயாக. You may love God, but do you love your neighbor? நீங்கள் ஒருவேளை தேவனிலே அன்பு கூறலாம், ஆனால் உங்களுடைய பிறனை நீங்கள் நேசிக்கிறீர்களா? Now read Isaiah 58 chapter. ஏசாயா 58வது அதிகாரம். Read verses 6 and 7. 6 7 வசனங்கள். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த. Is not this the fast that I have chosen, to loose the bands of the wickedness, to undo the heavy burdens, and to let the oppressed go free, and that ye break every yoke? Is it not to deal thy bread to the hungry, and that thou bring the poor that are cast out to thy house? When thou seest the naked, that thou cover him, and that thou hide not thyself from thine own flesh. 7 points are mentioned. 7 முக்கியமான குறிப்புகள் இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. You have to deliver people from the bondage. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும். And he must not give what you call heavy load upon other people. நீங்கள் மிகுந்த பாரத்தை அவர்கள் மீது சுமத்த கூடாது. And you must learn let those who are suppressed
you must see that they are freed from that oppression. ஒடுக்கப்படுகிற மக்களை நீங்கள் விடுவிக்க வேண்டும். Sometimes you may be a very good believer or a Christian. சில வேளைகளில் நீங்கள் நல்ல கிறிஸ்தவராக நல்ல விசுவாசியாக ஒருவேளை இருக்கலாம். But the question is how you deal with your servants at your home. ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வேலைக்காரர்களை நீங்கள் எப்படி நீங்கள் நடத்துகிறீர்கள்? How you deal with your co-workers in your office. உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய பணியாற்றுகிறவர்களோடு நீங்கள் எப்படி இடைபடுகிறீர்கள்? You remember Solomon built the temple. சாலமோன் பெரிய ஆலயத்தை கட்டினான். But you know how he built it? ஆனால் எப்படி அவன் கட்டினான் தெரியுமா? 40,000 slaves. 40,000 அடிமைகளை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினான். A slave cannot need not be paid, need not given any rest. அந்த அடிமைகளுக்கு அவளுக்கு பணம் அவளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை. அவளுக்கு ஓய்வு கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. He fed them under a real yoke and made them to work. அவர்கள் அவர்களை நுகத்தடியிலே அவர்களை அமர்த்தி அவர்களை வேலை வாங்கினான். And he built a great temple. ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினான் என்பது உண்மைதான். You may build a great temple. How you built that temple? ஆனால் பெரிய ஆலயத்தை கட்டியது உண்மைதான். ஆனால் அவன் எப்படி கட்டினான்? Then there are other three things. மூன்று இன்னும் மற்றும் மூன்று காரியங்கள் உண்டு. Did you give food to the hungry one? நீங்கள் பசியாய் இருப்பவர்களுக்கு நீங்கள் உணவளித்தீர்களா? Did you give a, what you call a home to the man who did not have a home? வீடில்லாத இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீர்களா? Did you give clothes to the one who was naked? வஸ்திரமில்லாத இருந்தவர்களுக்கு நிர்வாணமாய் இருந்தவர்களுக்கு நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீர்களா? Examine yourself. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். Tomorrow God is going to do a great work. நாளை ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். Prepare your life tonight. இன்று இரவு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள். Three things. மூன்று காரியங்கள். Break but remove them the bondage in their life. உங்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றுங்கள். And undo the heavy load. பார சுமைகளை கொடுக்காமல் மாற்றுங்கள். Let the oppressed people go free. ஒடுக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கப்படட்டும். Give them bread. அவர்களுக்கு உணவு கொடுங்கள். House. வீடு கொடுங்கள். And clothes. அவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்கள். Next is very important. அடுத்த காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். Don't hide yourself from your own flesh. உங்களுடைய சொந்த மாம்சமானவனுக்கு உங்களை ஒளித்துக் கொள்ளாதீர்கள். Now when two friends begin to play cards. ரெண்டு நண்பர்கள் சீட்டாட ஆரம்பித்தார்கள். They will always, they may be friends, but they will keep the trump card, turuppu card in their chest. அவர்கள் நண்பர்கள் தான், ஆனால் அவர்களிடத்தில் இருக்க துருப்பு கார்டுகளை எப்போதும் வெளியே காட்டாமல் மறைத்துக் கொள்வார்கள். Because they want to get a victory. ஏனென்றால் அவர்கள் அந்த ஆட்டத்திலே ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. Your children are God. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். You are Christians. நீங்கள் கிறிஸ்தவர்கள் தான். But how many times you played a double game? ஆனால் எத்தனை நேரங்கள் இப்படி இரட்டை வேஷத்தில் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள்? Telling one thing but keeping something in your heart. ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் இருதயத்திலே இன்னொரு காரியத்தில் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். And I came to CPM. நான் இந்த CPM CPM வந்த வேளையிலே I saw how they were transparent. நான் கண்ட ஒரு முக்கியமான காரியம், எவ்வளவு வெளிப்படையாக அவர்கள் நடக்கிறார்கள் என்பதை நான் கண்டேன். No double life. இரட்டை வாழ்க்கை அவர்களிடத்தில் இல்லை. But sad to say. ஆனால் மிகவும் துக்ககரமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம், Today almost we have failed. அந்த காரியத்திலே எல்லோரும் தவறிவிட்டார்கள். Shall we ask pardon from the Lord? நான் தேவனிடத்திலே அந்த காரியத்திற்காக மன்னிப்பு கேட்போம். Now read 8 and 9. எட்டு அதே அதிகாரத்திலே 8-9 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முடியாத சுமையை மற்றவர் மேல வைத்து அவர்களை அந்த நுகத்தில கொண்டு வர வேண்டும். இரண்டாவது நாம் மற்றவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பது. Secondly, all the time keeping on accusing others. நீங்கள் வேற பெரிய பாவம் செய்யாமல் இருக்கலாம். You may not commit other sins. ஆனால் எப்போதும் மற்றவரை குற்றப்படுத்திக் கொண்டே. But all the time you are accusing others. நெபச்சல் இங்க
English la vanity. This debacher it is mentioned as vanity. Avadana ka pesra vaathigalle oru aalamana kaariyame illa. Whatever he speaks, there is no depth in his word. Inda kaariyangal irukumanal sugam namakku kedaikadhu. If you do have such kind of things, you cannot receive healing from God. Indha raathrile namai name parisuthukollom. Let us examine ourselves tonight. Kadaisiyaga 13 ஆம் வசனத்தை தமிழ்ல மாத்திர வாசி. Finally the 13th verse, let us read in Tamil. In parisutha naalagi oivu naalile unak ishtamaanadhai seiyadapadi un kaalai vilaki un valigalin padi nadavaamalum unak ishtamaanadhai seiyaamalum un sonda peethai pesaamalum irundhu ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் மூன்று காரியங்கள் three things உன் இஷ்டமான காரியத்தை செய்யக்கூடாது you cannot do things of your own உன் இஷ்டமான காரியத்தை செய்யிறதுக்கு நீ போக கூடாது you should not go to do the things according to your own desires உன் இஷ்டமான வார்த்தை பேசக்கூடாது you should not talk the word that you desire சுருக்கமா சொல்ல போவேண்டால் in brief we can say ஆண்டவரே சமூகத்துல ஒரு ரெஸ்ட் உங்களுக்குள்ள வேணும் you need a rest in the presence of god இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு நான் 100க்கு 100 சதவீதம் சொல்ல கூடும் i can say 100% உங்களுடைய இதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் வந்தால் எந்த வியாதியும் சுகமாகும் if you do if you don't have a rest in your heart நிறைத்தல இளைப்பாறுதல் வருமானால் எந்த வியாதியும் சுகமாகும் if you do have a rest in your heart whatever the kind of sickness it may be you shall be healed இன்றைக்கு ராத்திரி tonight எந்த விதமான பாரம் whatever the burden it may be எந்த விதமான கவலை whatever the sadness it may be எந்த விதமான mental worry whatever the mental worries it may be எல்லாம் விட்டு you leave all those things இயேசு எனக்காக தன்னுடைய கல்வாரியிலே என்னுடைய பாவத்தை சுமந்தவர் lord jesus christ carried my sins upon calvary அவர் என்னுடைய வியாதிகளை கல்வாரியிலே சுமந்து விட்டார் he has carried my sickness upon calvary அவர் என்னுடைய பாரத்தை எடுத்து விட்டார் he has removed all my burden என்னுடைய பாரங்கள் அவர் மேல் வைக்கிறேன் i keep all my burden upon him என்னுடைய பாவங்களும் என்னுடைய வியாதிகளும் அவர் சுமந்து விட்டார் he has carried all my sins and sickness upon himself அதனால் நான் இனி வியாதிப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் therefore no more i need to carry my sickness அதை விசுவாசிக்கிறீர்களா do you believe that அதை விசுவாசிக்கிறீர்கள் கைகளை உயர்த்து those who believe kindly put up your hand என்னுடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் my god has accepted my sickness என்னுடைய பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் he has taken all my burden கைகளை உயர்த்து ஹalleluya சொல்லுங்க you lift up your hand say hallelujah இப்படி அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும் if you do have that faith இப்பொழுது எரேமியா 33 அதிகாரம் 3 வசனத்தை வாசி now you read jeremiah 33 verse 3 என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் நாம் எல்லாரும் சேர்ந்து வசனத்தை வாசிப்போம் let us all read together that verse jeremiah 33:3 என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி for a moment we will close our eyes நாம் அவருடைய நோக்கி கூப்பிடுவோமாக let us call unto him ஆண்டவரே lord நீர் வியாதி இருக்க கூடாது என்று சொல்கிறீர் lord you say that there should not be any sickness at all அந்த வியாதி வந்தாலும் சுகப்படுத்துவேன் என்று சொல்கிறீர் if at all I'm afflicted with a sickness you say that you are the healer அதை விசுவாசிக்கிறேன் lord I believe that உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் lord I call upon you சத்தத்தை கேளோ lord listen to my voice கரத்தை நீட்டும் Lord you stretch out your hands அற்புதத்தை நடப்பியோ Lord make a miracle குருடர் பார்வை அடையட்டும் let blind see செவிடர் கேட்கட்டும் let deaf hear ஊமையர் பேசட்டும் let the deaf speak cancer, out cancer வியாதி உள்ளவர்கள் சுகம் அடையட்டும் let cancer be healed asthma வியாதி உள்ளவர்கள் சுகம் அடையட்டும் let asthma be healed எந்த விதமான diabetes ஆகட்டும் ஆண்டவரே நீர் சுகப்படுத்தும் whatever the sickness it may be Lord you heal me அது ரத்த பேதியா இருக்கட்டும் whether it be a serious condition of sickness அது bleeding case தான் இருக்கட்டும் whether it is a bleeding case ஆண்டவரே Lord உம்முடைய அற்புதமான கரம் Lord let your miraculous hand நீட்டும் ஆண்டவரே Lord you stretch out your miraculous hand நீட்டும் ஆண்டவரே Lord you stretch out your hand நீட்டும் ஆண்டவரே Lord you stretch out your hand நீட்டும் ஆண்டவரே Lord you stretch out your hand ரத்துரா கரம் என்னை மொச்சும் மாற்றிடவும் நாத பல நிறுத்திடும்
ആലോചനയെ വെളിപ്പെടുത്തിനാൽ നാം സുഖമടയ വേണ്ടും, പാപമില്ലാതൊരു ജീവിതം ചെയ്യ വേണ്ടും. അതിർക്കാക യേശു ക്രിസ്തു നമുക്കാകെ കൽവാരിയിൽ രക്തം സിന്തിനാൽ അവരുടെ ഇറക്കത്തിനാൽ വിവിധമായ ആശീർവാദങ്ങളെ നാം പെറ്റുകൊള്ളുവോമാ. അവർ ഇറക്കമുള്ള ദേവൻ, നീതിയുള്ള ദേവൻ, എല്ലാ ദേവറുകളെ പാർക്കലും പെരിയ ദേവൻ. അവരിതോ നമ്മുടെ മധ്യ ഉലാവുകിണ്ട. എല്ലാവരും മുറ്റിലുമാക ഒപ്പുകൊടുങ്ങൾ, ഒരു അഭിഷേകത്തെ പെറ്റുകൊള്ളുങ്ങൾ, വിടുതലയെ പെറ്റുകൊള്ളുങ്ങൾ, ദേവാശീർവാദങ്ങൾ പെറ്റുകൊള്ളുങ്ങൾ. ആമേൻ, 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 ആമേൻ. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. എല്ലാ അടിമ നുകത്തടിയിൽ ഇരുന്ന് വിടുതലയാക്കുമടിയാകെ. ഇതോ യേശു നമ്മുടെ മധ്യ ഉലാവുകിണ്ട. കണ്ണുകളെ മൂടി യേശുവെ നോക്കി പാരുങ്ങൾ. ഉന്നെ വിടുവിക്ക പോകിറാർ, ഉന്നെ ആശീർവദിക്ക പോകിറാർ. മനമഹിമയാക എണ്ണുവായാനാൽ നീ കർത്തർക്കുൾ മനമകിഴ്ചിയായിരുപ്പായ്. ഇതോ കർത്തരുടെ വായ് ഇത് സൊല്ലിട്ട് ദേവൻ നമുക്ക് ഉദവി ചെയ്യുമടിയാകെ. നമ്മുടെ മധ്യ ഉലാവുകിണ്ടാർ. ആമേൻ, ആമേൻ. യാരെല്ലാം മുറ്റിലുമാക ഒപ്പുകൊടുപ്പീരുകളോ അവരെ ആശീർവദിക്ക പോകിറാർ, ഇപ്പോഴേ വിടുവിക്ക പോകിറാർ. ആമേൻ, ആമേൻ, ആമേൻ. അത് അഭിഷേകത്തിന് ഇടം കൊടുങ്ക. ആമേൻ, ആമേൻ. എല്ലാവരും അന്യഭാഷയിൽ പേശി നമ്മുടെ ദേവനെ തുതിപ്പോമാകെ. ഇനി പാപം ചെയ്യാറുണ്ട് വാസിക്കുന്നു. അവരുടെ നോക്കം ഇന്ത മാംസ ശരീരത്തിൽ, ഇന്ത പൊല്ലാത്ത ഉലകത്തിൽ ഒരു പാപമില്ലാത്ത ജീവിതം ചെയ്യ വേണ്ടും. ഞാൻ പരിശുദ്ധ അനപടിയാൽ നിങ്ങളും പരിശുദ്ധരായിരുങ്ങൾ. അപ്പടിപ്പെട്ടതാണ് ഒരു മേന്മയാണ് ജീവിയം ഉണ്ട്. അതുവേ യേശുവിൻ ജീവിയം, അതുവേ ക്രിസ്തവ ജീവിയം. അന്ത ജീവിയം ചെയ്യുമടിയാകെ വിവിധമായ കൂട്ടത്തെ ദേവൻ ഒളുങ്ങു പണ്ണിനാൽ അന്ത കിരുവ, അന്ത ഇറക്കത്തെ ഇപ്പോഴത്തെ പെറ്റുകൊള്ളുങ്ങൾ. ആമേൻ. യാരെല്ലാം മുറ്റിലുമാക ഒപ്പുകൊടുപ്പാറുകളോ ദേവൻ അന്ത ഇറക്കത്തിനാല് ദേവൻ ഒന്നു ഉദവി ചെയ്യ പോകാർ. അവർ നീതിയുള്ള ദേവൻ, പരിശുദ്ധമുള്ള ദേവൻ. ഞാൻ സൊന്നപടി ചെയ്വേൻ എന്റെ അവർ സൊന്നാർ. ഇതോ ചെയ്യ പോകാർ. ഇതോ ഇറക്കത്ത് അഭിഷേകത്ത് ദേവൻ ഉന്മേൽ ഊറ്റ പോകാർ. അവർ ഉന്നെ മാറ്റ പോകാർ. നീ പാപമില്ലാത്ത ജീവിതം ചെയ്യുമ്പടിയാകെ, വ്യാധിയില്ലാത്തൊരു ജീവിതം ചെയ്യുമ്പടിയാകെ. എന്ത് വിധമായ അടിമ നുകത്തടിയിൽ കാണാതെ പഠിക്ക. നീ വിടുതലയെ പെറ്റ്
சுவாதீனத்தில் ஜீவிக்கும்படியாக தேவன் இந்த மாலை வேளையில் உனக்கு அனுகிரகம் செய்ய போகிறார். ஆனபடி நான் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து எல்லாரும் கரங்களை தட்டி பாடல்களை பாடி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோமாக. ஒருவரும் வெக்கப்படாதீர்கள், ஒருவரும் வெக்கப்படாதீர்கள். பிசாசானவன் வெக்கப்பட்டு ஓடியே போகட்டும், பிசாசானவன் ஓடியே போகட்டும். அதே பாட்டை நாம் இப்போது எல்லாரும் ஆவி நிரம்பி பாடுவோமாக. எல்லாரும் கை தட்டி பாடுங்கள். சத்தம் உயர்த்தி பாடுங்கள், பாடுங்கள். விதமான கூட்டங்களில் பிசாசானவன் சந்தேகத்தை கொண்டு வருவான், அவன் ஒரு வெக்கத்தை கொண்டு வருவான். ஐயோ இவ்வளவு பேருக்கு முன்னால் நான் எப்படி கைத்தட்டி பாடுவேன், நான் எப்படி ஆவியில் நிரம்புவேன், நான் எப்படி வாய் திறந்து அந்நிய பாஷையில் பேசுவேன் என்று சொல்லி ஒரு வெக்கத்தை கொண்டு வருவான். அந்த பிசாசை நாம் அகற்றுவோம் இயேசுவின் நாமத்தில். அந்த பிசாசோட எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்பொழுது தேவன் உங்களை விடுவிக்க போகிறார். எல்லா பிரச்சனையில் இருந்தோம், எல்லா விதமான கவலைகள், பாரங்கள், அடிமைத்தனத்தில் இருந்து இதோ விடுவிக்க போகிறார். விடுவிக்கும் தேவனாக ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, இதோ உன்னை விடுவிக்க போகிறார், விடுவிக்க போகிறார். இப்பொழுது விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். விடுதலையை பெற்று சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் வீட்டுக்கு நாம் திரும்புவோமாக. நீ கவலைப்படாதே, கவலைப்படாதே. தேவன் உனக்கு உதவி செய்ய போகிறார், தேவன் உனக்கு உதவி செய்ய போகிறார். இப்பொழுதே, இப்பொழுதே உதவி செய்ய போகிறார். சந்தேகமன்றி விசுவாசத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமாக. தேவன் நமக்கு விடுதலையை தந்தபடியினால் கரங்களை உயர்த்தி சந்தோஷத்துடன் சத்தமாக கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையால தேவன் நம்மையும் இந்த தேசத்தையும் நேசித்து இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத பாட கூட்டங்கள் ஆண்டவர் தாமே ஒழுங்கு பண்ணினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இரண்டாம் நாள் கூட்டத்தை தேவன் தாமே பொறுப்படுத்தார், ஆசீர்வதித்தார்.
துவக்க முதல் முடிவு வரைக்கும் தேவ சமூகம் சாநித்தியம் தேவன் தந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நமது பாடல்கள் எல்லாம் தேவன் பொறுப்பெடுத்து ஆவியில் நிரம்பி பாடி தேவ சந்தோஷத்தில் சந்தோஷப்பட மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெற தேவன் உதவி செய்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஹல்லேலூயா. சோத்ராம் 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 சோத்ராம். தேவன் தந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் சோத்ராம். தேவனுடைய வெளியேறப்பட்ட ஆத்மா ரட்சிப்பை தாம் பெற்றுக் கொண்டோம், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கேட்டது போல நம்முடைய கிரியைகளினால நமது திவ்ய சுபாவத்தினால தேவன் நம்மை ரட்சியாமல் தேவனுடைய இரக்கத்தினால இந்த மேலான சாக்கியம் ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொண்டோம், அதற்காக கரங்களை உயர்த்தி நன்றியுடன் கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ராம். கிருபையை கொண்ட விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்ற வசனத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனால பிறந்தார்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால ரட்சிப்பில்லை, தேவனால ஜீவனுள்ள தேவனால சர்வ வல்லமையுள்ள தேவனால நாம் ரட்சிக்கப்பட்டோம், அதற்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ராம். தேவனால பிறந்தவர்கள் பாபம் செய்ய மாட்டார்கள், அதுதான் ஒரு மேன்மையான ஜீவியம், அதுவே பரிசுத்த ஜீவியம். அதற்காக தேவன் நம்மை அழைத்தார். இந்த பொல்லாத உலகத்திலே இந்த மாம்ச சரீரத்திலே பாபம் இல்லாமல் ஜீவிக்கிறதான ஒரு வாழ்க்கை ஜீவியம் உண்டு. அவிதமான ஜீவியம் செய்யும்படியாக இந்த மாலை வேளையில் அது கேட்டதான திவ்ய ஆலோசனைகளை வெளிப்படுத்தி அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால தேவன் நம்மை உயிர்ப்பித்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். எல்லா கட்டிலிருந்தும் அடிமத்தனத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த வேத பாடத்தின் மூலமாக ஒன்றும் கூட தேவனோடு நெருங்கி ஜீவிக்க அவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் இந்த மகிமையான சத்தியத்துக்கு என்று கீழ்ப்படிந்த தண்ணீரில் முழுக்க ஞான ஸ்நானம் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் எடுக்க உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். மேல் அப்போஸ்தலிக உபதேசத்தில் ஐக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையினால் ஜீவிக்க பிழைக்க உதவி செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விதமான தேவ ஆலோசனை வெளிப்படுத்தும்படியாக தேவ தாசன தேவன் கரங்களில் எடுத்தார், பாவித்தார், அவருடைய சரீரத்தையும் பலப்படுத்தினார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் மூன்று நாள் கூட்டங்கள் உண்டு. அவிதமான கூட்டங்களை தேவன் தாமே பொறுப்பெடுக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக தேவதாசன தேவன் கரங்களில் எடுத்து பாவிக்கும்படியாக விசேஷ கிருபையினாலும் தேவன் அவரை நிரப்பும்படியாக சரீரத்தை பலப்படுத்தும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோத்ரம் பண்ணுங்க. சோத்ராம் 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 சோத்ராம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயற்கையெல்லாம் அனுகூலமாக்கினபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய காரியங்கள் செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த சியோன் நகரத்தில் எருசலேமில் நாம் போய் காணப்பட வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், நீர் செய்த எல்லா நன்மகளுக்காக ஸ்தோத்திரம். கிருபையால கர்த்தாவே இந்த பட்டணத்தை நேசித்து எங்களையும் நேசித்து இவ்விதமான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வேத பாடத்தை நீர் ஆயத்தம் பண்ணி தந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். முதலாம் நாள் கூட்டத்தை நீர் பொறுப்படுத்தீர், ஆசீர்வதித்தீர். அதே போல இரண்டாம் நாள் கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கூட்டத்தினுடைய துவக்கம் முதல் முடிவரைக்கும் உமது சமூகத்தை தந்து ஆண்டவரே நீர் தாமே எங்களை ஆசீர்வதித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். பாடல்களை மற்ற ஊழியங்களை எல்லாம் பொறுப்படுத்தீர்,
திவ்ய ஆலோசனை வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, இந்த பேர்மையான ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உம்மிட வாஞ்சு. அதற்காக நீர் கல்வாரியில் யாவற்றையும் செய்து முடித்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அந்த பிசாசனோட தலையை கல்வாரியில் நசுக்கி போட்டீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரங்கப்பட்டதான கண்மலையாக நீர் எங்களுக்கு காண்கிறபடியினால் ஸ்தோத்திரம். எப்போது நாங்கள் அந்த கண்மலையின் பிளப்பில் காணப்பட உதவி செய்யணுமே. அப்போது எங்களுக்கு தீங்கு ஒன்று வராது, எந்த வல்லமையும் எங்களை தாக்க முடியாது. அந்த கண்மலையே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று இந்த மாலை வேளையில் ஒன்றும் கூட நீர் எங்களை உயிர்ப்பித்தபடியினால் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மேலும் ஆண்டவரே, இந்த ரட்சிப்பு இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உமது சுத்த கிருபை, உமது இரக்கம் ஆண்டவரே. இதெல்லாம் உமது இரக்கம் ஆண்டவரே. அந்த இரக்கத்துக்கு நாங்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக பூர்ண ஹிருதயத்துடன், பூர்ண ஆத்மாவோடு, பூர்ண மனதோடு உம்மை சேவிக்க, உம்மை நேசிக்க உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்கிறது போல பிறரையும் நேசித்து கொண்டு உமது பிரமாணங்களை நிறைவேற்ற யாவருக்கும் உதவி செய்யணுமே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, எல்லா விதமான கட்டில் இருந்து விடுதலையை பெற்று, ஆண்டவரே அடிமை நுகத்தடியில் இருந்து நாங்கள் விடுதலையை பெற்று, உண்மையான உபவாசத்துடன் உம்மோடு நெருங்கி ஜீவிக்க, உமது முகத்தை தரிசிக்க, உமது முகத்தை தேட பார்க்க உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். தந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவிதமான வசனத்துக்கு முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க நீர் உதவி செய்யணுமே. உமது கருத்தில் தருகிறோம். உம்முடைய தாசனேயும் நீர் கரங்களில் எடுத்தீர், பாவித்தீர், சரீரத்தை பலப்படுத்தினீர். அப்பா, எல்லாம் உமது கிருபை, எல்லாம் உமது இரக்கம் ஆண்டவரே. அவருடைய சரீரத்துக்கு தந்த ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் போது, நாங்கள் ஒன்றுமில்லை என்ற இடத்துக்கு வரும்போது, நீர் எங்களை கர்த்தாவே தாழ்த்தாவே கரம் பிடித்து எங்களை தூக்கி வழி நடத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், சொன்னபடி செய்வேன் என்று சொன்னீரேன். நான் பரிசுத்தரப்பா, அதே போல நீங்களும் பரிசுத்தராக ஜீவிக்க முடியும் என்று நீர் சொன்னீரே. ஆனபடி நான் பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யணுமே. ஆண்டவரே, செய்கையினால் பாவம் அல்ல, அந்த மனதிலும் கூட பாவம் வராத படிக்க, மனதிலும் கூட எண்ணங்களிலும் கூட பாவம் வராத படிக்க, அப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான ஜீவியம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யணுமே. அதற்காக தாழ்த்தி பலமுள்ள கருத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த மகதாவை கூட்டத்துக்கு கொண்டு வந்த எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய எல்லா தேவைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய கவலைகள், பாரங்கள் எல்லாம் நீர் மாற்றினபடியினால் ஸ்தோத்திரம். ஒரு கவலை இல்லாத ஜீவியம், கடன் தொல்லை இல்லாத ஜீவியம், பாவம் இல்லாத ஜீவியம் செய்யும்படிக்கு மேலும் மேலும் உமது பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள கூட்டங்கள் நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கணுமே, நன்மையினால் நிரப்பணமே, பெரிய எழுப்புதலை அனுப்பணுமே. தேவனோடு நெருங்கி ஜீவித்து நீர் மகிமையில் வெளிப்படும் போது உம்மை சந்திக்க யாவரையும் தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். தாழ்த்தி உமது கருத்துக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Now may the grace of the Lord, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us until Jesus comes in glory. Hallelujah! Hallelujah!